அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அரியணை ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, தாலுக்கு வசையில் கேட்க வாய்ப்புள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு 500 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்ட் ஒன்னா ஃபஸ்ட்டு 100 கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இது ஒரு டெஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து எழுதி பாருங்கள். இந்த கொஸ்டினோட PDF பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யார்? சரி எழுதுங்க, டெஸ்ட்டாக எழுதிருங்க, தெரியாது நான் ஆன்சர் சொல்கிறேன். இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யார் அப்படி பார்த்தோம்னா வில்லியம் ஃபாரஸ்ட். இது எந்த புத்தகத்தில் இருக்கு? சோசியல் புத்தகத்தில் இருக்கா? வில்லியம் ஃபாரஸ்ட். ரொம்ப கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆவண காப்பகம் எங்க இருக்கு? டெல்லியா? டெல்லியில் வேற என்ன இருக்கு? தேசிய இயற்பியல் ஆய்வியல் கூடகம் எங்க இருக்கு? டெல்லியில் இருக்கு. வேதியியல் ஆய்வு கூடகம் எங்க இருக்கு? தேசிய வேதியியல் ஆய்வு கூடகம் புனேல இருக்கு, மும்பையில் கிடையாது, புனே. வேதியியல் ஆய்வு கூடகம் ஒரு பேப்பரில் டெஸ்ட் எழுதணும், ஒரு பேப்பரில் நோட்ஸ் எடுத்துக்கணும், கடைசி எத்தனை மார்க் நீங்கள் உண்மையாக சொல்லணும், ஓகேவா? ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், புனித டேவிட் கோட்டை எங்கே உள்ளது? சென்னையா? கடலூர், ஓகேவா? ஆங்கிலேயர்கள் கட்டின முதல் கோட்டை எந்த கோட்டை தான்? செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. அது எங்கே இருக்குது? சென்னையில், ஓகேவா? அது கேட்டாங்க, எக்ஸாமில் கேட்டாங்க. அடுத்து பாருங்க, மூணாவது கேள்வி, மின்னூட்டத்தின் அழகு கூலும். மின்னூட்டம் வேற, மின்னோட்டம் வேற. அடுத்த கட்சினு, ஓராண்டு நிலவரி திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் ராபர்ட் கிளைவ். தெரிலனா அந்த இடத்த தெரிலனு விட்டுருங்க. இல்லை நீங்கள் டிக் போட்டுக்குங்க, தெரியல அப்படின்னா லைட்டாக உங்களுக்கு சிக்னல் தெரியணும்ல, எந்தெந்த கொஸ்டினும் தெரியல. ஓராண்டு நிலவு திட்டம், நிலையான நிலவரி திட்டம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? காரன் வாலிஸ் பிரபு. எந்த வருஷம் நிலையான நிலவரி திட்டம்? சார் அடுத்து பாருங்கள், ஒழுங்குமுறை சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? 1793 ஒழுங்குமுறை சட்டம், ஓகேவா? அடுத்து ஆறாவது கேள்வி பாருங்க, மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு. ஒரு கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், ஒரு கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஆவரேஜாக நம்ம அடிக்கணும். இப்போ 100 கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா 85+ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா படிச்சுன்னு அர்த்தம். எவ்வளோ இருக்கணும்? 85+. அடுத்து பாருங்க, எந்த பட்டய சட்டம் இந்தியாவில் கல்விக்காக 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கியது, ஓகேவா? ஏன் அப்படின்னா அப்போ ஆங்கிலேயர்கள் வர்றப்போ கல்வி வந்து இந்தியாவில் எப்படி இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு டெவலப் ஆகிடலை. இந்தியாவில் கல்வி வந்து திண்ணை பள்ளிகள் இருந்துச்சு, அது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா குருகுல கல்வி, அதுக்கப்புறம் திண்ணை பள்ளிகள். அப்போ கல்விக்காக நிதி ஒதுக்கலை, அதனால் கல்வி என்ன பண்ணல, டெவலப் ஆகலை. அப்போ ஃபஸ்ட்டு ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் உள்ள இந்தியருடைய கல்விக்காக என்ன பண்ணுறாங்க, 1 லட்சம் ரூபாய். நினச்சி பாருங்கள், 1813 ஒரு லட்சம்னா இப்போ எவ்வளோ இருக்கும் என்ன சொல்லணும்னு புரியுதா? நம்ம பிறக்கிறப்பே 1 ரூபாங்கிறது பெருசாக இருந்துச்சு, 1 லட்சங்கிறது பெரிய தொகை. அதெல்லாம் இது எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 1813 பட்டய சட்டத்தில் இந்தியாவுடைய கல்விக்காக எவ்வளோ ஒதுக்குறாங்க? 1 லட்சம் ரூபாய். அடுத்த கேள்வி பாருங்க, மதராஸ் எப்போது அதிகாரமாக சென்னை என மாற்றப்பட்டது? அதாவது மதராஸை வந்து சென்னைன்னு மாற்றினாங்க, அது வேற. மெட்ராஸ் மெட்ராஸ் சொல்லுவாங்க முன்னாடி, இப்போ யாராச்சும் மெட்ராஸ் சொல்கிறாங்களா? சென்னைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது தமிழ்நாடுன்னு பேர் மாற்றது, அது வேற. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? நம்ம மாநிலத்தோட பேர் தமிழ்நாடு மாற்றப்பட்டது வேற, மதராஸை சென்னைன்னு இப்போ மாற்றினாங்க. எழுதிங்க, 1996 ஜூலை 17.
இந்த क्वेश्चन எப்படி இருக்கும் அப்படினா சயின்ஸ் ஒரு क्वेश्चन இருக்கும் ஹிஸ்டரி ஒரு क्वेश्चन இருக்கும் மாறி மாறி இருக்கும் அடுத்து காந்த பாயத்தின் அலகு வெபர் காந்த பாயத்தோட அலகுனா வெபர் அதே காந்த பாய அடர்த்தினா என்ன சொல்லணும் வெபர் பர் மீட்டர் ஓகேவா அடுத்து பாருங்க உலகின் மிக பழமையான படிவு பாறை எங்க இருக்கு கிரீன்லாந்து எங்க இருக்கு நீ ஆன்சர் சொல்ற ஆன்சர் எழுது ஃபர்ஸ்ட் அவங்க எழுதுறது டைம் கொடுங்க எங்க இருக்கு எங்க இருக்கு கிரீன்லாந்து இது எல்லாமே ஸ்கூல் புக்ல உள்ள கேள்வி தான் அடுத்து பாருங்க இந்தியா இது ரொம்ப முக்கியமான கேள்வி குறிச்சிங்க எல்லா கேள்வியும் முக்கியமான கேள்வி தான் அதுல இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில சேவை துறை அதுதான் அதிகமான பங்களிப்பு அளிக்குது ஓகேவா வேளாண்மையில வந்து அதிகமான நபர்கள் ஈடுபட்டாலும் பங்களிப்பு எது சேவை துறை தான் சேவை துறை அப்படிங்கிறது எத்தனாவது துறை மூன்றாம் துறை ஓகேவா சேவை துறைங்கிறது எத்தனை துறை மூன்றாம் துறை இது எத்தனை சதவீதம் பங்களிப்பு 53.9 இல்லனா 54 ஓகேவா எதனால 54 சதவீதம் ஓகேவா அடுத்து பாருங்க ஆஸ்திரேலியாவின் பணப்பெயருது ஆஸ்திரேலியாவின் கவனிங்க ஆஸ்திரேலியாவின் அன்னிய செலவாணி பெயர் என்னன்னு சொன்னா அது வேற என்னது தெரியுமா உங்களுக்கு ஆஸ்திரேலியாவோட நாணயத்தோட பேர் தெரியுமா மலேசியாவோட நாணயத்தோட பேர்னா ரிங்கிட் ஜப்பான் என்ன சீனா யுவான் என்ன கேக்குறாங்க ஆஸ்திரேலியாவோட பணப்பெயர் இந்தியா நம்ம சொல்லுவோம்ல பண நம்மளோட பணப்பெயர் எது பணப்பயிர் சணல் தான் பருத்தியோட சணல் ரேட் அதிகம் புரியுதா உங்களுக்கு அடுத்து தான் அது பருத்தி ஆஸ்திரேலியாவோட பணப்பெயர் எது ஆட்டு உரோமம் சரி ஓகேவா ஆஸ்திரேலியாவுல வேற என்ன ஸ்பெஷல் தங்கம் என்னது உற்பத்தி அதிகமா இருப்பு அதிகமா இருப்பு அதிகமாங்க ஓகேவா அதுக்கு எக்ஸாம் கேட்டா அடுத்து பாருங்க புவியில பூமியில ஒளியோட திசைவேகத்தை கண்டறிந்தது யாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கணக்கிட்டவர் யாரு இது வந்து நான் வேற வெளியில இருந்து புக்ல இருந்து எடுத்துட்டு வரல எங்க இருந்து எடுத்துர்க்கேன் ஸ்கூல் புக் தான் சயின்ஸ் புக் தான் 9th சயின்ஸ் இது அதில் பார்த்தீங்கன்னா ஒளியோட திசைவேகத்தை வந்து கண்டுபிடிச்சது ஒளியின் திசையும் கண்டுபிடிப்பு அப்படின்னு மூணு பேர் கண்டுபிடிச்சிருவாங்க அதில் பூமியில் ஒளியோட திசையத்தை கண்டுபிடித்த கண்டுபிடிச்சிப்பாரு அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் பூமி ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருக்குமே தெரியாதா ஹர்மன் ஃபிஷர் ஹர்மன் ஃபிஷர் எவ்வளோ கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா இவர்தான் சொல்றாப்ல வினாடிக்கு 300,000 5 ஜீரோ போட்டா கிலோமீட்டர் சொல்லணும் 8 ஜீரோ போட்டா மீட்டர் சொல்லணும் சொல்லாத கேப்பாங்க ஒளியின் திசைவேகம் மீட்டர் பர் வினாடி மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னா 3×10^8 அப்படின்னா என்ன அர்த்தம் டார்ச் லைட் இப்படி ஆன் பண்ணோம்னா அந்த செகண்ட் அந்த ஒளி லைட் எவ்வளவு தூரமாமா இவ்வளோ தூரம் போமா இந்த ஒளியோட திசைவேகத்தில் போகிற அளவுக்கு செயற்கைக்கோளை கண்டுபிடிக்கிறாங்க ட்ரை பண்ணிட்டுறாங்க அடுத்து பாருங்கள் வைரம் ஜொலிப்பதற்கும் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்ட் பயன்பாடு ஓரியன்டான கேள்விகள் தான் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க வைரம் மின்னுவதற்கும் விண்மீன்கள் மின்னுவதற்கும் என்ன காரணம் முலோக எதிரொலிப்பு ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ நட்சத்திரம் மின்றது என்ன காரணம் நட்சத்திரம் விண்மீன் ஒன்று தானே நட்சத்திரங்களுக்கு ஒளி வீசும் தன்மை இருக்கா இல்லையா இல்லை எதிரொலிக்கும் அது என்ன பண்ணோம் சூரியன்லேருந்து வெளிச்சத்தை என்ன பண்ணோம் எதிரொலிக்கும் அடுத்து பாருங்க பாரதிய பிரவாசி தினம் ஜனவரி 9 கேள்வியை பாருங்க எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுது
காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வந்தாப்புல 1915 ஜனவரி 9 அந்த நாளை தான உணரறோம் பாரதிய பிரவாசி தினம் இந்த தினத்துல என்ன பண்ணுவாங்க அப்படினா வெளிநாட்டில இருந்து எல்லாரும் சீப் கெஸ்ட் வர வைப்பாங்க புரியதா உங்களுக்கு அடுத்து பாருங்க நீரின் கொதிநிலை ஃபாரன்ஹீட்ல எவ்வளவு 273 சொல்லுங்க கேள்வி அதாவது நீர் எந்த டிகிரி செல்சியஸ்ல கொதிக்கும்னு அத சொல்லுவோம் எந்த டிகிரி செல்சியஸ்ல கொதிக்கும் 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்கும் அப்ப 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டா மாத்தணும் எப்படி மாத்துறது இது ரொம்ப முக்கியமானது டிகிரி செல்சியஸ் கெல்வினா மாத்தணும் டிகிரி செல்சியஸ் அதாவது வெப்பத்தை அளக்கற அளவு மூணு அளவு இருக்கு நாலு அளவு இருக்கு டிகிரி செல்சியஸ் இருக்கு கெல்வின் இருக்கு ஃபாரன்ஹீட் இருக்கு ரேங்கின் அப்படின ஒரு அளவு இருக்கு என்ன சொல்றேன் புரியதா அதுல மேக்ஸிமம் டிகிரி செல்சியஸ் கெல்வினா மாத்தறது ரொம்ப ஈஸி என்ன பண்ணலாம் அப்படினா டிகிரி செல்சியஸ் கொடுத்துறீங்களா இதோட +270 டிகிரி போட்டா அதான் ஆன்சர் அதே மாதிரி கெல்வின் கொடுத்துறீங்களா இதில இருந்து -270 டிகிரி போட்டா அதான் ஆன்சர் ஃபாரன்ஹீட் என்ன பண்ணுவீங்க கண்டுபிடிச்சீங்க 212 ஃபாரன்ஹீட் டிகிரி போட்டு எஃப் போடணும் அதான் விஷயம் கெல்வினுக்கு என்ன பண்ண கூடாது டிகிரி போட கூடாது ஃபாரன்ஹீட் என்ன பண்ணா டிகிரி ஃபாரன்ஹீட் அடுத்து பாருங்க எல்லாமே முக்கியமான கேள்வி செகுலரிசம் அப்படின்னா என்ன செகுலரிசம் அப்படின்னா என்ன சமய சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குனது யாரு அதான் கேள்வி யாரு எழுதிங்க ஜார்ஜ் ஜேக்கப் கோலியாக் அடுத்து சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு அப்படி சொன்ன கவிஞர் யார் சமய ஒற்றுமை தன்மை சம்பந்தமான கேள்வி கேட்டுட்டே இருக்கு லாஸ்ட் டைம் கூட கேட்டாங்க கபீர் பத்தி கேட்டிருந்தாங்க இங்க யாரு இமானா இக்பால் எனக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லக்கூடாதுங்க சொல்லுனா அதான் விஷயம் ஆப்ஷனை பார்த்தா என்ன குழப்பம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிங்களா நீங்க சொல்லுவீங்க ஆப்ஷனை பார்த்தா சொல்லிடுவோம் சார் சொல்லுவீங்க நீங்க ஆப்ஷனை பார்த்தா என்ன குழப்பம் ஏன்னா எல்லாருமே படிச்சிருப்போம் இப்போ முகமது அலி படிச்சிருப்போம் யார் முகமது அலி யாரு இந்த முகமது அலி அப்படிங்கிறது தான் பாகிஸ்தான் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குனது எழுதிங்க யாரு ஜிடிபி அப்படின்னு சொல்றோம்ல அப்படின்னா அந்த வார்த்தையை உருவாக்குனது யாரு ஜிடிபி எழுதிங்க சைமன் குஸ்னட் மற்றும் அமர்த்தியா சென் யாரு சைமன் குஸ்னட் மற்றும் அமர்த்தியா சென் அமர்த்தியா சென் யாரு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் எந்த வருஷம் பெற்றாரு 1998 இந்த 1998 அப்புறமா இன்னொருத்தர் முடியாவுல பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்றிருக்காப்ல யாரு பொருளாதாரத்தின் தந்தை தான் ஆரம்பிச்சுட்டு நான் கேள்வி கேட்டது பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு பெற்ற இரண்டாவது இந்தியர் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இது சுமாச்சார் பொருளாதாரத்தில் உள்ள வேறெல்லாம் சொல்லக்கூடாது அபிஜித் பானர்ஜி எழுதிங்க இதெல்லாம் தெரிஞ்சிடணும் நமக்கு அட்லீஸ்ட் தெரிஞ்சதாச்சு நீங்க மறக்காம இருக்கணும் அவ்வளோ விஷயம் இன்னைக்கு இந்த 100 கிளை தெரிஞ்சுக்கிறீங்களா மறக்கக்கூடாது எப்போ கேட்டாலும் சொல்லணும் நீங்க வீட்டில் போய் பார்க்கணும் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு முதல் முதல்ல பெற்றது யாரு முதல் முதல் பெற்ற இந்தியர் யாரு முதல் முதல் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாரு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி முதல் முதல் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாரு ரவீந்திரநாத் தாகூர் எந்த வருஷம் 19 சொல்லுங்க க்வெஸ்சன் மார்க் கண்டுபிடிங்க முதல் முதல்ல ரவீந்திரநாத் தாகூர் நோபல் பரிசு பெற்றிருக்காப்ல எந்த வருஷம் பெற்றார் எதற்காக பெற்றார் கீதாஞ்சலி மொழிபெயர்த்து பாப்ல அதுக்காக பெற்றார் இந்த கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமான கேள்வி புரிச்சுங்க சூரியன் எங்கே இருக்கு நம்ம இங்க இருக்கோம் சூரியன்ல இருந்து சூரிய ஒளி பூமி கரையிறது எவ்வளவு நேரம் ஆகும் 8 நிமிடம் 20 வினாடி இதை வினாடியே சொன்னோம்னா எத்தனை வினாடி டோட்டல் எத்தனை வினாடி
500 செகண்ட் ஓகேவா உப்பான கேள்வி என்னது இது வந்து கான்செப்ட் ஓரியண்டட் क्वेश्चंस சூரியனிடமிருந்து வெப்பம் எவ்வாறு வளிமண்டலத்தில் கடத்தப்படுகிறது வெப்ப பரவல் முறையில் மூன்று முறைகள் இருக்கு கண்டக்ஷன் கன்வெக்ஷன் ரேடியேஷன் வெப்ப கடத்தல் வெப்பச்சலனம் வெப்ப கதிர்வீசல் கதிர்வீசல் அப்படிங்கறது தான் என்னன்னா தொடர்பில்லாத இரண்டு பொருட்களுக்கு இடையே இரண்டு மூலங்களுக்கு இடையே வெப்ப கடத்தப்படுறதா அது வெப்ப கதிர்வீசல் அப்படியே மைண்ட்ல ஏத்திக்கணும் வெப்ப கதிர்வீசல் அப்படினா என்ன தொடர்பே இல்ல ரெண்டு பொருளுக்கு அப்படினா அந்த பொருட்களுக்கு இடையே வெப்ப கடத்தப்படுறதா அது வெப்ப கதிர்வீசல் ரேடியேஷன் என்னது ரேடியேஷன் ஞாபகம் வச்சுங்க அடுத்து பாருங்க ஒளியின் செறிவு அப்படினா என்ன அப்படின்னா என்ன ஒரு பாட்டு கேக்குறோம் நமக்கு எப்படி இருக்கு காதுக்கு எப்படி இருக்கு இனிமையா இருக்கு அதே ஒருத்தன் கிட்ட வந்து காதுல வந்து ஆன கத்துறான் அது எப்படி இருக்கு அதுவும் நல்லா இருக்கு சார் அப்படியே எனக்கு இனிமையா இருக்கு நினைக்கிறீங்களா அப்ப எதை வச்சு வந்து அது இனிமையா இருக்கு சவுண்டா இருக்கு அது செறிவு டெசிபல் வச்சு கிடையாது செறிவு வச்சு ஓகேவா அது என்னோட அழகு ஒளி செறிவு என்னது டெசிபல் நதே நதே டெசிபல் அதனால இப்ப போடுறோம் டி போட்டு இப்படி போடுறோம் அது ஒளி செறிவு இருக்கு அது என்ன ஒளி செறிவு இந்த ஒளி செறிவு சொல்றோமே இது என்னது இது என்ன ஒளி செறிவுனா என்ன அது தெரிஞ்சானே பசங்க நம்ம சொல்ல முடியுமா ஒளி செறிவுனா என்ன லைட்டா டியூப் லைட் எரியுதா சொல்லுங்க और मेलगति इप्ली एर मेलगति इप्ली एर पत्रिका पत्रिका इतव इतनी चेरी अलग आते अलगना कैंडिल कुछ अतियान का मड वेगर पयिन दिशा पाकनों काटल एव्वे जीरो डिग्री सेलस्यस इवग्री सेलस्यस नयंत सयस इलाम एक्साम कई वाई इतना केल अब ओलियान का मांग वेगर पयुंग अंजुड अब एलक्ट्रो यूसा आलते ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது 45 வெரி குட் 1945 அக்டோபர் 24 இந்த அக்டோபர் 24 தான் நம்ம என்ன தினமா கொண்டாடுறோம் ஐனா தினமா கொண்டாடுறோம் புரிஞ்சீங்க எல்லாம் கேட்பாங்க எக்ஸாம்ல அக்டோபர் 24 அன்னைக்கு தான் நம்ம ஐனா தொட்டிக்கிறாங்க ஐனா அவள மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் 193 உறுப்பினர்கள் ஃபர்ஸ்ட் 192 நாடுகள் தான் இருந்துச்சு மூணாவது 193வது நாடா ஒரு நாடு வந்து சேருது என்ன நாடு தெற்கு சூடான் புரிஞ்சீங்க தெற்கு சூடான் ஓகேவா இப்ப ஐனாவோட தலைவர் எல்லாம் படிச்சு வச்சிரோம் ஐனாவோட தலைவரும் ஒருத்தர் இருப்பாங்க பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருப்பாங்க அக்டோபர் 24 என்ன தினம் ஐனா தினம் இந்த ஒரு வாட்டி படிச்சிட்டோம்னா மறக்கவே கூடாது அந்த படிதான் படிக்கணும் அடுத்து பாருங்க மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10